கிளிநொச்சியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சியில் உள்ள பழைய வைத்தியசாலைக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளை தேடி கிளிநொச்சியில் 769 நாட்களாக சுழற்சி முறையிலான போராட்டத்தினை முன்னெடுத்து வரும் நிலையில் மாதந்தோறும் 30 தேதி கவனயீர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் மனிதுரிமைகள் விடயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மேலும் 2 வருட கால அவகாசம் வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த கவனயீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். 2 வருட காலக்கெடு கொடுக்க வேண்டாம் என்பதையும் தெரிவித்து வந்திருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இந்த சர்வதேசம் ஐநாவுடன் சேர்ந்து எல்லாருமாக இந்த 2 வருட காலக்கெடுவை அரசாங்கத்திற்கு தூக்கி கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு முற்றுமுழுதாக உழைத்தவர்கள் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தார்கள். கண்காணிப்புக்கு கொடுத்திருக்கிறமே தவிர 2 வருட காலக்கெடு கொடுக்கவில்லை என்று தங்களது சட்ட நுணுக்கத்தை வார்த்தைகளை பிரயோகித்து எம்மை எல்லாரையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஓபிஸுக்கு வந்த இடத்துல நான் அவற்றை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். எனக்கு எந்த விதமான உதவியும் இல்லையா. இந்த பிள்ளையத்தாரு கொண்டு எவ்வளவோ இது கேட்டேன். அவர் இவ்வளவுக்கு எங்களையெல்லாம் நியாயம் மாதிரி செய்யணும். எங்களை ஒரு கொஞ்சம் மதிக்கலை.